बेस्ट ओ बेस्ट சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் என்ற தலைப்பில் சித்தர்கள் என்றால் யார், அவர்களின் சிறப்புகள் என்ன, சித்திகள் என்றால் என்ன, 18 சித்தர்களின் விவரங்கள், அவர்களின் சாதனைகள் ஆகிய விவரங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அந்த காணொளி பார்க்காதவர்களுக்கு அந்த காணொளியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கோம். தேவைப்படுகிறவர்கள் பார்த்து கொள்ளலாம். இன்றைய காணொளியில் அஷ்டமா சித்திகள் பற்றிய விவரங்கள், சித்தர்கள் நமக்கு அருளிய 64 கலைகள் விவரம் மற்றும் ஓரை பற்றிய தெளிவுரை ஆகியவற்றினை பார்க்கலாம். முதலில் அஷ்டமா சித்திகள் பற்றி பார்க்கலாம். அஷ்ட என்றால் 8 என்று பொருள். அட்டாங்க யோகம் என்னும் 8 வகையான யோக நெறிகளை பற்றி வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். அவை முறையே அனிமா, மகிமா, லஹிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், கரிமா. அனிமா சித்தி பெற்றவர்களுக்கு அணுவை காட்டிலும் மிக சிறிய உருவில் உலவும் ஆற்றல் கிடைக்கும். மகிமா சித்தி பெற்றவர்களுக்கு மலையிலும் பெரிய உருவம் தாங்கி நிற்கும் ஆற்றல் கிடைக்கும். லஹிமா சித்தி பெற்றவர்களுக்கு உடலை பாரமில்லாமல் லேசாக செய்து நீர், சேறு முதலியவற்றில் அழிந்து விடாமல் காற்றை போல் விரைந்து செல்லும் வல்லமை கிடைக்கும். பிரார்த்தி சித்தி பெற்றவர்களுக்கு நாம் விரும்புவனவற்றையும் நினைப்பனவற்றையும் உடனே அவ்வாறே அடைய கிடைக்கும். பிரகாமியம் சித்தி பெற்றவர்களுக்கு தம் நினைவின் வல்லமையால் எல்லாவற்றையும் நினைத்தவாறே படைக்கும் ஆற்றல் கிடைக்கும். ஈசத்துவம் சித்தி பெற்றவர்களுக்கு அனைவரும் தம்மை வணங்கும்படியான தெய்வத்தன்மையை எய்தும்படியான ஆற்றல் கிடைக்கும். வாசித்துவம் சித்தி பெற்றவர்களுக்கு உலகம் அனைத்தையும் தம் வசப்படுத்தி நடத்தும் ஆற்றல் கிடைக்கும். கரிமா சித்தி பெற்றவர்களுக்கு ஐம்புலன்களும் நுகரும் இன்ப துன்பங்களை பற்றி கவலைப்படாமலும் அவைகளுடன் சம்பந்தப்படாமலும் இருக்கும் வல்லமை கிடைக்கும். அடுத்து சித்தர்கள் வகுத்த 64 கலைகள் பற்றி பார்க்கலாம். இந்த 64 கலைகள் பற்றி பாம்பாட்டி சித்தரின் பாடலோடு இந்த கலைகளை பற்றி பார்க்கலாம். 64 கலை யாவும் அறிந்தோம், அதற்கு மேலொரு கலை ஆனதும் அறிந்தோம், மறுபற்று சற்றுமில்லா மனமும் உடையோம், மன்னனே ஆசானென்று ஆடுவாம்பே. சித்தர்கள் வகுத்த ஆயக்கலைகள் 64. அவைகள்: 1 எழுத்திலக்கணம், 2 எழுத்தாற்றல், 3 கணிதம், 4 மறைநூல், 5 தொன்மம், 6 இலக்கணம், 7 நயநூல், 8 கணியம், 9 அறநூல், 10 ஒகநூல், 11 மந்திர நூல், 12 நிமித்திக நூல், 13 கம்மிய நூல், 14 மருத்துவ நூல், 15 உறுப்பு ஓமை நூல், 16 மரவனப்பு, 17 வனப்பு, 18 அணிநூல், 19 மதுர மொழிவு, 20 நாடகம், 21 நடனம், 22 ஒலி நுட்ப அறிவு, 23 யாழ், 24 குழல், 25 மதங்கம், 26 தாளம், 27 விற்பயிற்சி, 28 பொன்னோட்டம், 29 தேர்ப்பயிற்சி, 30 யானை ஏற்றம், 31 குதிரையேற்றம், 32 மணி நோட்டம், 33 நிலத்து நூல் மண்ணியல், 34 போர் பயிற்சி, 35 மல்லம், 36 கவர்ச்சி, 37 ஓட்டுகை, 38 நட்பு பிரிப்பு, 39 காமநூல், 40 மயக்கு நூல், 41 வசியம், 42 இதழியம், 43 இன்னிசை பயிற்சி, 44 பிற உயிர் மொழி அறிகை, 45 மகுடூர்த்தம், 46 நாடி பயிற்சி, 47 கழுளுளம், 48 இழப்பறிகை, 49 மறைத்ததை அறிதல், 50 வான்புகவு, 51 வான் செலவு, 52 கூடுவிட்டு கூடுபாய்தல், 53 தன்னுரு காத்தல், 54 மாய செய்கை, 55 பெருமாய செய்கை, 56 அழற்கட்டு, 57 நீர்க்கட்டு, 58 வெளிக்கட்டு, 59 கண்கட்டு, 60 நாவுக்கட்டு, 61 விந்துக்கட்டு, 62 புதையற்கட்டு, 63 வாட்கட்டு, 64 சூன்யம். 64வது கலை சாகாக்கலை. சாகாக்கலையானது ஆன்ம விடுதலை, வீடு பேர் அடைதல், இறையுடன் இரண்டர கலத்தல், சாகா கல்வி, மரணமிலா பெருவாழ்வு, மோட்சகதி, பேரின்பம் அடைதல், பேரறிவு பெறல், முக்தி அடைதல், இறைநிலை, சிவபதம் எய்துதல், முற்றுப்பெறல் என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. அடுத்து ஓரை பற்றி சில அற்புதமான தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு. 9 கிரகங்களில் 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஓரை உண்டு. ராகு, கேது சாயா கிரகங்கள் என்பதாலும் அவற்றிற்கு சுற்றுப்பாதை இல்லாத காரணத்தினாலும் அவற்றிற்கு ஓரை கிடையாது. பூமத்திய ரேகை, தீர்க்க ரேகை ஆகியவற்றை நமது முன்னோர்கள் எப்படி உருவாக்கினார்களோ அதே போலத்தான் ஓரைகளும் உருவாக்கப்பட்டன. சூரியனின் சுற்றுப்பாதை, சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள், தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதனுடைய ஈர்ப்பு சக்தி, அதன் ஒளிக்கற்றைகள் பூமியை அடைவதற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கான கால நேரம், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் நமது முன்னோர்கள் ஓரைகளை கணக்கிட்டார்கள். சூரியன் மற்றும் அதன் அருகே அல்லது தொலைவில் உள்ள கிரகங்களின் அமைப்பை கொண்டு வானவியல் அறிஞர்கள் ஓரைகளை உருவாக்கினர். இதன்படி வாரத்தின் முதல் நாளான ஞாயிறன்று முதல் ஓரையை சூரியனுக்கு அளித்தனர். அதற்கு அடுத்தது சுக்கிரன், அதற்கு அடுத்து புதன் ஓரை, 4வது இடம் சந்திரனுக்கும், 5வது இடம் சனிக்கும், 6வது இடம் குருவுக்கும், 7வது இடம் செவ்வாய்க்கும் வழங்கினர். இதற்கு சுற்றுப்பாதை, கிரகங்களின் கதிர்வீச்சு தான் காரணம். இவற்றில் சுக்கிரன் ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை ஆகிய 3ம் நல்ல ஓரைகள் எனப்படுகின்றன. எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்றாலும் இந்த ஓரைகளில் துவங்கலாம். ஓரை என்பது சூரிய உதயத்தில் இருந்து கணக்கிடப்படுகிறது. அந்த நாளின் கிழமை அதன் முதல் ஓரையாக கொள்ளப்படுகிறது. உதாரணமாக ஞாயிறு காலை முதல் 1 மணி நேரம், அதாவது 6 முதல் 7 மணி வரை சூரியனின் ஓரை. இதை அடுத்து 7 to 8 சுக்கிரன் ஓரை, 8 to 9 புதன் ஓரை, 9 to 10 சந்திரன் ஓரை, 10 to 11 சனி ஓரை, 11 to 12 வரை குரு ஓரை, 12 to 1 செவ்வாய் ஓரை. இதை அடுத்து மீண்டும் சூரியன் ஓரை துவங்கும். இதேபோல் செவ்வாய்க்கிழமை என்றால் அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஓரை, புதன்கிழமை என்றால் காலை 6 to 7 மணி வரை புதன் ஓரை. அதன்பின் ஒவ்வொரு மணி நேரமும் மேலே கூறப்பட்டுள்ள வரிசைப்படி ஓரை கணக்கிடப்படும். பொதுவாக காலை 6 மணி என்பதனை சராசரி சூரிய உதய நேரமாக கொண்டுதான் ஓரைகள் கணக்கிடப்படுகின்றன. 6, 1, 8, 3 இந்த வரிசையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். காலை 6 மணிக்கு வரும் ஓரை திரும்பவும் மதியம் 1 மணிக்கும், இரவு 8 மணிக்கும், பின்பு அதிகாலை 3 மணிக்கும் வரும். சூரிய ஓரை சூரியன் ஓரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வழக்கு தொடர்பான விஷயங்கள் மேற்கொள்ள சிறப்பானதாக இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளை சந்தித்தல் போன்ற பெரும் தலைவர்களை சந்திக்கும் காரியம் செய்யலாம். இந்த நேரத்தில் புதியதாக எந்த அலுவலர்களையோ உடன்பாடுகளையோ செய்வது நல்லதல்ல. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஓரை ஏற்றதல்ல. இந்த ஓரை நடக்கும் நேரத்தில் பொருள் ஏதேனும் காணாமல் போனால் கிடைப்பது அரிது. அப்படி கிடைக்குமானால் மிகவும் தாமதித்து அப்பொருளின் நினைவு மறைந்த பின் கிழக்கு திசையில் கிடைக்கலாம். இந்த நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம். அடுத்து சுக்கிர ஓரை. சகல சுபகாரியங்களுக்கும் வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணம் வாங்கவும் மிகவும் ஏற்றது. குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட சகல காரியங்களிலும் நன்மை ஏற்படும். விவசாயத்திற்கும் பயணங்கள் செய்யவும் நல்லது. இந்த ஓரையில் காணாமல் போன பொருள் மேற்கு திசையில் சில நாட்களில் கிடைக்கும். அடுத்து புதன் ஓரை. கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் ஏற்ற நேரம். சுபகாரியங்கள் செய்யலாம். நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவு எடுக்கவும் இந்த நேரம் உகந்தது. பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த ஓரையில் காணாமல் போன பொருள் விரைவில் அதிக சிரமமின்றி கிடைத்துவிடும். அடுத்து சந்திர ஓரை. வளர்பிறை காலத்தில் சந்திரன் ஓரையும் நல்ல ஓரையாகவே கருதப்படுகிறது. இந்த ஓரைகளில் திருமணம், சீமந்தம், குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்து காது குத்துதல், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, வேலைக்கு விண்ணப்பிப்பது, வங்கி கணக்கு துவங்குதல் ஆகியவற்றை செய்யலாம். இந்த ஓரை காலத்தில் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம். குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட காரியங்களுக்கு மிகவும் ஏற்றது. வியாபார விஷயமாகவோ அல்லது புனித யாத்திரையாகவோ பயணம் செய்ய ஏற்றது. பிறரை சந்தித்து பேசவும் செய்யலாம். இந்த ஓரையில் எந்த பொருள் காணாமல் போனாலும் கிடைக்காது. அடுத்து சனி ஓரை. இதில் சனி ஓரை ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை தரும். கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஓரையாக சனி ஓரை கருதப்படுகிறது. உதாரணமாக, சனி ஓரையில் ஒருவர் தனது கடனை அடைத்தால் அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. இதேபோல் பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை அதாவது பூர்வ ஜென்ம பாவம் தீர்ப்பது, பாத யாத்திரை செல்வது, நடைபயணம் தூங்குவது, மரக்கன்று நடுவது, விருட்சங்கள் அமைத்தல், அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை தூங்குவது போன்றவற்றிற்கு சனி ஓரை சிறப்பானது. அடுத்து குரு ஓரை. எல்லா வகை சுபகாரியங்களுக்கும் மிகவும் ஏற்ற நேரம். வியாபாரம், விவசாயம் செய்ய நல்லது. ஆடை, ஆபரண பொருட்கள் வாங்கவும், வீடு, மனை வாங்கவோ விற்கவோ ஏற்றது. எதுவும் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியமாக இருக்கக்கூடாது. சுற்றுப்பயணம் செய்வதற்கு இந்த ஓரை சிலாக்கியமானது அல்ல. இந்த நேரத்தில் காணாமல் போன பொருட்களை பற்றி வெளியில் சொன்னாலே போதும், உடனே கிடைத்துவிடும். செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரை நிலம் வாங்குவது, விற்பது, அக்ரிமெண்ட் போடுவது, சகோதர பங்காளி பிரச்சனைகள், சொத்து பிரித்தல், உயில் எழுதுவது, இரத்த தானம், உறுப்பு தானம், மருத்துவ உதவிகள் செய்வது இவற்றையெல்லாம் மேற்கொள்ளலாம். இந்த ஓரையில் ஆயுத பிரயோகத்தை துவங்கினால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அடுத்து செவ்வாய். செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம். அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது செவ்வாய். எந்தவித நல்ல காரியங்களும் செய்ய உகந்த நேரமல்ல. இருப்பினும் தெய்வீக தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி பேசலாம். இருப்பினும் இந்த ஓரையை தவிர்ப்பது நல்லது. இந்த ஓரை நேரத்தில் பொருட்கள் காணாமல் போனால் உடனே முயன்றால் தெற்கு திசையில் கிடைத்துவிடும். தாமதித்தால் கிடைக்காது. மனித வாழ்வில் ஓரைகளின் பங்களிப்பு முக்கியமானது. நம்மை அறியாமலேயே ஓரைகளின் கதிர்வீச்சை உணர முடியும். அதை உணர்ந்து நடந்தால் நலம் பெறுவீர்கள். குறிப்பாக கணவன் மனைவி ஏதாவது வாக்குவாதம் செய்ய துவங்கினால் செவ்வாய் அல்லது சனி ஓரை வந்தால் அடக்கி வாசியுங்கள். அது மிகப்பெரிய சண்டையாகிவிடும். கணவன் மனைவி என்றில்லை, மற்றவருக்கும் பொருந்தும். ஆதலால் காலத்தின் இந்த இரகசிய கணக்கு நீங்களும் தெரிந்து வைத்திருப்பதில் தவறில்லை. நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசை புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் என்பது சித்தர்களின் வாக்கு. நாளைக்கு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டுப்பரூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதி கேசவ பெருமாள் கோயில் பற்றிய காணொளி மற்றும் தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமானதாகவும் உபயோகமானதாகவும் இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல் கிளிக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைய காணொலிக்கு தவறாமல் இணைந்திருங்கள். ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.